ஸ்ரீவீதராகாய நமஹ. ஜெயின ராமாயணம் தொடர் எண் 74. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே லங்கையை நோக்கி ராம லக்குமணர்கள் மற்றும் அவன் ஆதரவாளர்கள் போர் முரசு கொட்டியவாறு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி முரசொலி அவர்களுக்கு கேட்கிறது. அப்போதங்கே ராவணனுடைய ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், அமைச்சன் மாரீசன் மற்றும் பலர் அங்கே ராவணனை நோக்கி வந்தார்கள். அந்த சமயத்திலே ராவணனின் உடன் பிறந்த தம்பியான விபீஷணன் ராவணனிடத்திலே வந்து, சீதையை ராமனிடத்திலே சேர்த்து விடுங்கள், அது உங்களுடைய பெருமைக்கு துணை நிற்கும், லங்கையின் அழிவை தடுக்கலாம், குலப்பெருமையை காப்பாற்றலாம் என்றெல்லாம் சொல்லி முறையிடுகிறான். அப்போது ராவணனின் மூத்த மகன் இந்திரஜித்து விபீஷணனை பார்த்து சொல்கிறான், இதை இங்கே வந்து சொல்ல வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னார்கள்? இதை அறிவுறுத்த சொல்லி உனக்கு யாராவது தூண்டுகோலாக இருந்தார்களா? இதற்காக இங்கே வந்து இப்படி சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று தன்னுடைய சிற்றப்பனான விபீஷணனை கோபத்தோடு பேசுகிறான் இந்திரஜித்து. போருக்கு அஞ்சுகிற கோழையே, நீ வேண்டுமானால் அரண்மனைக்குள்ளேயே பதுங்கிக்கிடா என்றும் அவன் கூறுகிறான். அப்போது விபீஷணன் இந்திரஜித்தை நோக்கி, உண்மையை அறிந்து கொள்ள மாட்டாய், நீ மகன் உருவிலே உன் அப்பனுக்கு வந்திருக்கிற பகைவன் என்ற வார்த்தைகளை கூறவும், உண்மையை உணர்ந்து பேச மாட்டேன்ற இந்திரஜித்து, நீ பண்ணது உன் அப்பா பண்றது தப்புன்றது நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ஆனா கோபம் மட்டும் உனக்கு நிறையிறது, அதனால நீ வந்து மகன் உருவில் வந்திருக்கின்ற உன் அப்பாவுக்கு பகைவன் நீ, ஞாபகம் வச்சுக்க. ராவணன் அப்படி சொல்றான். அப்படி சொன்ன உடனே ராவணன் வெகுண்டு கோபம் கொண்டு சீற்றமடைந்து வாளை உருவி கொண்டு விபீஷணனை கொல்வதற்கு வந்தான். ஒரு பெண் மீது கொண்ட அராஜக ஆசையின் காரணத்தினாலே, பெண்ணாசையினுடைய விளைவாலே உடன் பிறந்தவர் இருவருக்குள்ளேயே இப்படி போர் மூழ்கிறது, யுத்தம் மூழ்கிறது. பாருங்கள் பவ்யர்களே, இந்த இடத்திலே உடன் பிறந்தவன் கூட அந்த முக்கியத்துவத்தை இழந்து போகிறான். ராவணனுடைய கண்ணுக்கு பெண்ணாசை மட்டுமே தான், அவன் மனதிலே வேரூன்றி கிடக்கிறது. வாளை உருவி கொண்டு விபீஷணனை கொல்வதற்காக செல்கிறான் அவன் உடன் பிறந்த சகோதரன். இவர்களெல்லாம் ஒரு தாய் மக்கள். விபீஷணனும் அவனோடு போரிடுவதற்கு அங்கே இருந்த ஒரு கம்பத்தையே பெயர்த்தெடுத்தான், ஒரு கம்பத்தையே பெயர்த்தெடுத்தான். பார்த்துக்கோங்க அவனுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும் என்று. அமைச்சர்கள் விலக்கிவிட்டார்கள். விபீஷணன் அங்கே இருந்து தன் அரண்மனைக்கு திரும்பி போய்விட்டான். ராவணனும் தன்னுடைய அரண்மனைக்கே திரும்பி போய்விட்டான். ராவணன் அப்போ கும்பகர்ணனிடமும் இந்திரஜித்தினிடமும், கும்பகர்ணன் இன்னொரு சகோதரன் விபீஷணன் மாதிரி, ராவணனுடைய உடன் பிறந்த சகோதரன். ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மூவரும் ஒருத்தாய் மக்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப அவன் ராவணன் சொல்றான், கும்பகர்ணனிடமும் இந்திரஜித்தினிடமும்
தனக்கு தீமை செய்வதற்கென்றே இருக்கிறான் இந்த விபீஷணன், இவனை நகரத்தை விட்டு வெளியே துரத்துங்கள் அப்படின்னு ஆணையிடுகிறான். வேணாம், இவன் இலங்கையிலேயே இருக்க வேண்டாம், எனக்கு தீமை செய்கிறவன் ஏன் இங்கே வைக்கணும், இந்த விபீஷணனை இலங்கையை விட்டு துரத்துங்கள் என்று ஆணையிடுகிறான் ராவணன். அப்ப அவன் ஒன்னும் சொல்லல, நான் ரத்னசராவனுடைய மகன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படையோடு வெளியேறுகிறான் விபீஷணன். அவ்வாறு வெளியேறியவன் தன்னோட படையோட ராமர் தங்கியிருக்கும் அந்த அம்ச தீவை அடைந்தான். அதை அறிந்த சுக்ரீவன், ஹனுமன் முதலிய வானர குல மன்னர்கள் மற்றும் அங்கே குழுமியிருந்த வீரர்கள் நடுநடுங்கினார்கள். என்ன நடக்க போதோ, ராவணனோட தம்பி இங்க வர படைகளை அழைத்து கொண்டு இப்போது இங்கே ஒரு யுத்தம் துவங்க போகிறது போல் தெரிகிறது என்றெல்லாம் அவர்கள் நடுநடுங்குகிறார்கள். ராம லக்குமணர்களும் தங்களுடைய வில் வாள் இன்ன பிற அஸ்திரங்கள் முதலியன இருக்கும் பக்கம் நோக்கி அவற்றையெல்லாம் கையிலே எடுத்துக்கொண்டார்கள். இந்த வேளையில் விபீஷணனுடைய தூதுவன் உள்ளே நுழைந்தான். அவன் ஒரு தூதுவனை அனுப்பினான் விபீஷணன். அந்த தூதுவன் இப்போது அம்சத்தீவிலே வந்து ராம லக்ஷ்மணர்கள் மற்றும் இருக்கின்ற எல்லோரையும் சந்திக்கிறான். அவன் ராமனை நோக்கி, தலைவரே, ராவணன் சீதையை லங்கைக்கு எடுத்து வந்த நாள் முதல் அவனுக்கும் விபீஷணனுக்கும் பகை வளர்ந்துதான் இருந்தது, அது இன்றைக்கு முற்றிவிட்டது. ஆரம்ப காலத்திலிருந்தே அவன் எதிர்த்து வந்தான். அண்ணன் ராவணன் செய்திருப்பது அதர்ம காரியம் என்பதை அவ்வப்போது இடித்துரைத்தான். அவன் கூறிய வசனத்தையோ வாக்கையோ அவன் பொருட்படுத்தவில்லை. தன் தம்பி விபீஷணன் என்னவோது கூறிக்கொண்டு போகட்டும் என்று அவன் உதாசீனப்படுத்தினான். பலமுறை அவனுக்கு அறிவுரை கூறியிருக்கிறான், ஆனால் ராவணன் அதை பொருட்படுத்தாத காரணத்தினால இன்றைக்கு அவர்களுடைய கருத்து மோதல் முற்றியது. இதன் காரணமாக விபீஷணன் உம்மை புகலிடமாக அடைய வந்திருக்கிறான், அதன் நிமித்தமாக என்னை தூதனுப்பியிருக்கிறான் என்று கூறினான். இதை கேட்ட ராமன், சுக்ரீவன், அனுமன் முதலியவர்களுடனும் அமைச்சர்களுடனும் கூடி கலந்தாலோசிக்கிறான். சுமதிகாந்த அமைச்சன், இது ராவணன் செய்கின்ற ஒரு சூதாக கூட இருக்கக்கூடும், ஆகவே விபீஷணனுக்கு நீங்கள் அருள் காட்ட வேண்டாம். அப்போது மதி சமுத்திரன் என்பவன், ராவண விபீஷணர்களுக்கு இடையே ராவணன் விபீஷணன் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்கனவே பகை ஏற்பட்டிருக்கிறது, அந்த பகைக்கு இந்த சீதை கடத்திக் கொண்டு சிறை வைத்திருப்பதுதான் காரணம். இதை நாம் எல்லோரும் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அவன் விபீஷணன் அறவழியிலே ஒழுகுபவன், நீதி தவறாதவன் கூட. அறநூல் அறிவாகிய நீராலே கழுவப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவன் விபீஷணன். அவன் அருளாளன், ஊழ்வினை வயத்தினாலே, ஊழ்வினை காரணத்தினாலே உடன் பிறந்தார்களுக்கு இடையே பகைமை ஏற்படுவது என்ன புதிய விஷயமானா? தீவினை காரணமாக இரண்டு சகோதரர்கள் கூட ஒருவருக்கொருவர் பகை கொள்கிறார்கள். பல்வேறு கதைகளின் மூலமாக நாம் அறிந்திருக்கின்றோம் என்பதனாலே அவனை பொறுத்தவரை அவன் அறவழியிலே ஒழுகுபவன், அவன் நீதிமான், அவன் நல்லதை எடுத்து சொல்லி இருக்கிறான். ஆனால் ராவணன் அவற்றை பொருட்டவில்லை. பலமுறை திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு ராவணன் வெகுண்டு அவனை தாக்க முற்பட்டான். கருத்து மோதல் முற்றிவிட்டது, அது கைகலப்பிலே போய் முடிந்துவிடும் என்பதை அறிந்து கொண்டு அதன் காரணமாக விபீஷணன் ஆங்கே தொடர்ந்து நீடித்து இருக்க முடியாமல் தங்களிடத்திலே புகலிடம் தேடி வந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை பற்றி வேறு விதமாக சிந்திப்பது ஏற்புடையது அல்ல என்றவாறு இந்த மதி சமுத்திரன் என்கிற இன்னொருவர் ஆலோசனை சொல்கிறான். இப்போ ஊழ்வினை காரணமாக உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ளே பகைமை ஏற்படுவதில்லையா? அதுதான் இப்போ விவாதத்திற்கு உரிய ஒரு பொருளாக மாறுகிறது. அது தொடர்பாக ஆச்சாரியர் ரவிசேனர் அவர் எழுதியிருக்கின்ற பத்ம புராணத்திலே சிற்சில கதைகளை உதாரணமாக காட்டுகின்றார் பவ்யர்களே. அந்த உடன் பிறந்தார்களுக்குள்ளே எவ்வாறெல்லாம் பகை வளரும், பகை பிறக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதையை சொல்றாரு ரவிசேன ஆச்சாரியர். அந்த கதை என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.